தமிழர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். மானிப்பாய் சாவல் கட்டியில் பேருந்து முற்றாக தீயிலிருந்து நாசம். மானிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சாவல் கட்டு பகுதியில் பேருந்து ஒன்று இன்று அதிகாலை தீ விபத்துக்கு உள்ளாகி முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. இச்சம்பவத்தில் எலியாஸ் சுரேஷ்குமார் என்பவரது பேருந்தை இவ்வாறு எரிந்து சாம்பலாகியுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த பேருந்து கடந்த திங்கட்கிழமை பயணிகளை ஏற்றியவாறு சுற்றுலாவிற்கு சென்றது. இவ்வாறு சுற்றுலா சென்ற பேருந்து இன்று அதிகாலை மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தது. பேருந்தின் சாரதி பேருந்தை உரிமையாளரின் வீட்டிற்கு முன்னால் உள்ள காணியில் நிறுத்திவிட்டு பேருந்தின் உரிமையாளருடன் கதைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். பின்னர் சிறிது நேரத்தில் இரண்டு பாரிய சத்தங்களுடன் பேருந்து எரிய ஆரம்பித்ததாக தெரிய வருகின்றது. இந்த நிலையில் கடற்றொழிலுக்கு செல்வதற்கு சென்ற இளைஞர்கள் பேருந்து எரிவதை அவதானித்த நிலையில் தீயினை அணைக்க முயன்றனர். இருந்தும் பேருந்து முற்றாக தீயிலிருந்து சாம்பலாகியுள்ளது. இயந்திர கோளாறு காரணமாக பேருந்து தீப்பிடித்து எரிந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இதுகுறித்து மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தடயவியல் போலீசார் தடயங்களை பெற்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பஸ் கொண்டு திங்கக்கிழமை ரிப்போர்ட் போனது ஏஜி ஆஃபீஸால் சென்னையில் டிஎஸ் ஆஃபீஸால் போனாங்க. திங்கக்கிழமை நைட் 8 மணிக்கு ஆக்களை ஏற்றிட்டு 9 மணிக்கு வெளிக்கிட்டு அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் மண்டக்கலா கொக்கட்டிச்சோலையில் நிப்பாட்டினேன் நைட் காலையில். அது திங்கக்கிழமை காலையில் நிப்பாட்டிட்டு நேற்று காலம்புரை 6 மணிக்கு மட்டக்களப்பிலேருந்து இந்த டைம் எடுத்துக்கண்டு ரிங்கோவுக்கு வந்தேன். ரிங்கோவில் வந்து 12 மணிக்கு ரிங்கோவில் மத்தியானம் சாப்பாடு அவங்களுக்கெல்லாம் டின்னரெல்லாம் கொடுத்து சாப்பிட்டு அங்கேருந்து நேற்று ராத்திரி நைட் வந்து 8 மணிக்கு ரிங்கோ அந்த மட்டக்களப்பு அந்த திருவண்ணாமலை பீச்சிலேருந்து 8 மணிக்கு நைட் வெளிக்கிட்டு கெபிட்டிக்குழாவில் வந்து 10 மணிக்கு சாப்பாடு போட்டு 12:30 முருகண்டியிலே போட்டது. அப்படி நைட் ஓடி வந்து முருகண்டியில் 12:30 போட்டது. 12:30 முருகண்டியில் போட்டுட்டு 12:30 வந்து சண்டிலிப்பை ஏஜி ஆஃபீஸில் வந்து 1 மணிக்கு 1:10, 1:20 ஆக்களை அங்கே இறக்குனேன். இறக்கி சிதுமூல அம்மன் கோயிலையும் ஆக்களை இறக்கிட்டு இங்கே வந்து 1:50 பஸ் இதில் பார்க் பண்ணிக்க நைட் 1:50 இதில் பார்க் பண்ணிவிட்டு இதில் பார்க் பண்ணி இற மத்தியானம் இதில் நானும் அந்த பஸ் ஓனரும் உள் சீட்லேருந்து கதைச்சிட்டு இருந்தாங்க படுத்திருந்தாங்க. 1:50 கொண்டு அந்த பஸ்ஸில் இருக்க 3 மணி பஸ்ஸை விட்டு இறங்கி வெளியில் போய் நானும் அவரும் பஸ்ஸுக்குள்ளே இருந்து கதைச்சி சிரித்து கண்டு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு 3 மணி வெளியில் நான் இறங்கி படுக்க போட்டேன். நின்ற விட்டேன் இவரும் இறங்கி நித்திரியாக போட்டேன். நான் போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு படுக்க தவாரண்டு சத்தம் கேட்டு நான் ஏதோ பேர்த்தைக்கு வெடி கொளுத்துறாங்கன்னு பார்த்துட்டு அப்படியே தலானியை விடுத்து படுக்க 2 தரமும் பெரிய சத்தமாக கேட்டது. அப்போ நான் பேர்த்தை தான் செய்கிறாங்கன்ட்டு படுத்துட்டு வந்து 3 மணி போல் இவன் ஓடியாரான் பஸ் எரியுது அண்ணேன்னு சொல்லி பஸ் இப்படி தீப்பிடிச்சு தீப்பற்றி பஸ் எரிஞ்சுருக்கேன்னு சொல்லி அப்படியே நான் நித்திர உள்ளையில் அப்படியே வந்து நைட் நித்திர இல்லாமல் தான் நான் வந்தேன். ரிங்க உலேருந்து அப்படியே வீட்டை வந்து பஸ்ஸை பார்த்தா பஸ் இப்படியான ஒரு கட்டத்தில் இருக்குது. வந்து நாங்களாம் லுக் பண்ணிட்டு தான் கதவையெல்லாம் லுக் பண்ணிவிட்டு இதெல்லாம் திராங்கெல்லாம் போட்டுட்டு தான் தங்கி வெளியில் போனோம். பஸ்ஸை கொண்டு பஸ் விட்டதவுடனே அப்படியே அரை மணி நேரம் இருந்திருக்கிறோமே பஸ்ஸுக்கு நாங்கள் அப்படி பிரச்சனைன்னு சொல்லி தான் இங்கேருந்து நாங்கள் நைட்டு 8 மணிக்கு டிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து வெளிக்கிட்டு நாங்கள் திங்கக்கிழமை அந்த நைட் நைட்டாக ஓடிக்கிட்டு போய் மட்டக்களப்பில் விடையாக்க அடுத்த நாள் காலையில் 7 மணி மட்டக்களப்பில் விட்டு நாங்கள் உள்ள அப்போ காலையில் விட்டு ஒரு நைட் வந்து பஸ்ஸுக்கு மட்டக்களப்பில் கொக்கட்டிச்சோலையில் பார்க் பண்ணிவிட்டு கொக்கட்டிச்சோலையில் ஒரு நைட் ஃபுல்லாக நான் தனியாக பஸ்ஸுக்கு படுத்துருந்தேன். கொக்கட்டிச்சோலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு பஸ்ஸுக்கு படுத்து தான் விடியப்புறம் 5 மணிக்கு பின் சீட்டில் படுத்துருந்து தோணும்னா அங்கே நான் சுற்றி பார்த்துட்டு நேற்று முந்தநாத்து நைட் 8 மணி 9 மணிக்கு பஸ்ஸுக்கு தனியாக படுத்துருந்தேன். படுத்துருந்து இப்படி 5 மணிக்கு தான் இறங்கி மோங்கலிட்டு நேற்று காலையில் 5 மணிக்கு இறங்கிட்டு நேற்று காலையில் எடுத்து வந்த பஸ் தான் இன்றைக்கு விட்டுட்டு போக இப்படி நடந்திருக்கு. ஓகே.